எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் லெசன்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் டாப் சிஇஓஸ். பெரும் முதலாளிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். நான் பெரும் முதலாளிகள் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, கூகுள், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட், இந்த பெரிய கம்பெனி ஆரக்கிள், டாப் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல டாப் டாப் சிஇஓஸை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ இவங்களுடைய சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கனவு கூட காண முடியாது, அவ்வளோ நிறைய சம்பளம் வாங்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, கூகுளோட சிஇஓ, இப்போதைய சிஇஓ சுந்தர் பிச்சை, அவர் 2016 சேலரி இப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு நாள் சேலரி வந்து 3.5 கோடி. அப்போ ஒரு மாதத்தோட சம்பளம் வந்து 100 கோடி தாண்டுது. ஒரு வருஷத்துடைய சம்பளம் 1200 கோடி டச் ஆகுது. அப்போது இவங்களுக்கு அப்படி என்ன திறமை இவ்வளோ சம்பளம் தர்றதுக்கு? ஒரு சாமியார் இருக்கு, அவர் பாருங்கள், அவர் சாமியார். ஆனால் அவருக்கு ஒரு அக்கறை என்னென்னா, ஒரு ஆவேசம் என்னென்னா, ஒரு கேள்வி என்னென்னா, இவங்களுக்கு என்ன இன்டர்வியூ பண்ணுவாங்க, எத்தனை நாள் இன்டர்வியூ பண்ணுவாங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, அது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் இதுலேருந்து தான் நம்மளும் பாடம் கற்றுக்க முடியும். அப்போது ஒரு பெரிய சிஇஓ பார்த்து கேட்டார், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க, எத்தனை நாள் கேள்வி கேட்பாங்க? அப்போ நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போது அந்த சிஇஓ சொன்னார், எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, அந்த கேள்விக்கு 1/2 hour வரைக்கும் பதில் சொல்லலாம். ரொம்ப அதிசயம், ஏன்னா இவ்வளோ சேலரி தராங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்களா? பாருங்களா, நீங்கள் நாங்களாம் இன்டர்வியூ போனோன்னா என்ன சொல்லுவாங்க, கேட்பாங்க, டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆக்சுவலாக இவங்கள மாதிரி ஆளுங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா கூகுள் போட்ட தெரிஞ்சிடும் என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அப்போது சுந்தர் பிச்சை மாதிரி ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐஐடி படிச்சிருப்பார், கரெக்ட், ஐஐடி தான் படிச்சிருக்கிறார். அதனால பெரிய பெரிய ஆளுங்க வந்து ஐஐடி, பிஸ்பிலானியில், ஆர்இசியில், பெரிய பெரிய காலேஜில், பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் எல்லாம் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க, இல்லை பெரிய பெரிய அவங்கவுங்க கண்ட்ரியில் இருக்க பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க. இது கூகுள் பட்டோட தெரிஞ்சிடும். இப்போ இந்த இன்டர்வியூவில் நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறது கூட பெரிய விஷயமா இருக்குது, ஏன்னா அதுவும் கூகுளில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் ஒரு வேலை ஜாயின் பண்ணியிருப்பார், அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் வந்து 100 கோடியாக இருந்திருக்கும், இவர் போனதுக்கப்புறம் அதை 500 கோடியாக மாற்றி கொடுத்துருப்பார். இதெல்லாம் தான் சாதனை இல்லையா? இந்த மாதிரி சாதனைகள் செய்ததுனால தான் இவரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு பதிலெல்லாம் கூகுள் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அப்போ இவரை இன்டர்வியூவில் வச்சு என்ன தான் கேள்வி கேட்பாங்க? அந்த ஒரு கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்த ஃபெயிலியர் பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு வந்த தோல்வியை பற்றி சொல்லுங்கள், அடுத்ததாக அந்த தோல்வியிலேருந்து நீங்கள் எப்படி எழுந்து வந்தீங்க, எத்தனை வருஷம் எடுத்தது, இதை பற்றி சொல்லுங்கள், இதுதான் கேள்வி. இவங்க ஆன்சரில் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? இவங்க சொல்கிறதுல தோல்வி சொல்லுவார், கரெக்டு, எழுந்து வந்திருப்பார். பாருங்களா, ஒரு தோல்வியில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷன் இவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. இவங்க அந்த சொல்யூஷனில் கூட இவங்களுக்கு அவ்வளோ அக்கறை கிடையாது, அது தெரிஞ்சுச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க கம்பெனி. அந்த காலகட்டத்தில் இவரோட ஆட்டிடியூட் எப்படி இருந்தது, இவருடைய மன வலிமை எப்படி இருந்தது, எப்படி அதை ஃபேஸ் பண்ண, எத்தனை பேர் அதை ஃபேஸ் பண்ண வேண்டி வந்தது, அந்த கம்பெனியில் இருக்க 10 பேரை ஃபேஸ் பண்ண வேண்டிய, சில பேர் லீகல் பேட்டில் இருக்கும், கோர்ட்டு கேஸுன்னு போயிருப்பாங்க, நிறைய பிரச்சனை கடையில் தான் இதை ஜெயிச்சு வந்திருப்பாங்க. எத்தனை வருஷம் அவங்க அதே பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எடுத்துக்கிட்டாங்க, இதுதான் கேள்வியாக எடுப்பாங்க, கேட்பாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்றது தான் பார்க்குறேன். இப்போ நமக்கு இவருங்க, இப்போது சுந்தர் பிச்சையோட போஸ்ட் இருக்குது சிஇஓன்னு சொல்லிட்டேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, நானே போய் கூகுளில் சிஇஓவாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடுத்த குவார்ட்டருக்கு வர வேண்டிய ரிசல்ட் வந்துடும். ஏன், இப்போ கூகுள் மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு எம்ப்ளாயும் வந்து பயங்கர பிரில்லியண்ட், எங்கேருந்து எடுக்கிறாங்க, ஐஐடிஸில் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ஹையஸ்ட் பர்ஃபார்மராக இருப்பாங்க. அப்போ அந்த கம்பெனியில் இருக்க எல்லாருமே பர்ஃபார்மர்ன்னும் போது கண்டிப்பாக கூகுள் மாதிரி கம்பெனி வந்து ரிசல்ட் கொடுத்துட்டே தான் இருக்கும், ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது. அப்போ சுந்தர் பிச்சை மாதிரி ஆளுங்களுக்கு என்ன வேலைங்க, என்ன வேலைன்னா, இப்போது வச்சுப்போமே ஃபார்ச்சூன் 500 கம்பெனின்னு சொல்கிறோம், டாப் 5 கம்பெனியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனி.
அந்த கம்பெனி பிஸ்னஸில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்ச்சூன் 500 டாப் 5 இருந்து டாப் 100 பொசிஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100 திருப்பி அந்த டாப் 5 போகிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதை அவங்களால பண்ண முடியுமா, அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கா, இதுதான் இந்த சிஇஓ கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த கம்பெனி நல்லா தான் போயின்னு இருக்கு, சொல்கிற எல்லா பெரிய கம்பெனியும் நல்லா தான் போயின்னு இருக்கு. ஆனால் விழுந்துச்சுன்னா திருப்பி அதே மாதிரி எழுந்து நிற்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா, அதனால தான் இவ்வளோ சேலரி. இதில் இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிறது, இந்த சிஇஓஸ் பார்த்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிறது பாருங்களேன். நம்ம கடவுளை வேண்டும் போது கூட எக்ஸ்பெஷலி மலையாளிஸ் நாங்கள் வேண்டும் போது இப்படி தான் வேண்டோம் கடவுளை. நான் சொல்கிறது பக்தியில், கடவுளே பாவம் ஒன்றும் வருத்தல்ல அப்படின்னா கஷ்டம் ஒன்றும் கொடுத்துடாத அப்படின் தான் வேண்டோம். ஆக்சுவலாக அப்படி வேண்டவே கூடாது. பிரச்சனைகள் எவ்வளோ வேணால் வரணும்ப்பா, அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அறிவியும் தா அப்படின் தான் நம்ம கேட்கணும். கரெக்டா? இவங்க சொல்கிற இந்த சிஇஓஸ் யாரை வேணால் எடுத்துக்காங்க, நீங்கள் நம்ம சொல்ல டாப் 5 டாப் 500 எவ்வளோ இருக்க சிஇஓ ஃபார்ச்சூன் 500 இருக்கக்கூடிய சிஇஓஸ்லாம் பாருங்களேன், எல்லாரும் ஒரு காலத்தில் வாழ்க்கையில் விழுந்திருக்காங்க, விழுந்து எழுந்து நின்றுருக்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜி ஏதோ போட்டிருக்காங்க, ஜெயிச்சு வெளியே வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களோட மனநிலை எப்படி இருந்தது, அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருந்தது, வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்களா. நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உடனே நமக்கு தோன்றதை தற்கொலை பண்ணிக்கலாம் தான், வாழ்க்கை ஒடிஞ்சு போயோன்னு ஒப்பாரி வச்சு கடவுளோ திட்டி இல்லை கோயில் கோயிலாக போய் ஜாதகம் எடுத்து போய் சுற்றி சுற்றி இருக்கிறது இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க ஜெயிச்சு காட்டி வந்திருக்காங்க, சரியா? அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனையை வர வைங்க, வர விடுங்க, வந்துட்டோம் அது பரவாயில்ல, அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுப்போம், அந்த பாடத்துலேருந்து எழுந்து நிற்கும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒவ்வொரு சிஓட ஸ்டடியெல்லாம் பண்ணிங்களாம் பார்த்தா புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பிரச்சனையும் சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சஹாரான்னு ஒரு பெரிய கம்பெனி விழுந்துருச்சு, ஓகேவா? இப்போ கிங்ஃபிஷர் பிஸ்னஸில் விழுந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய கம்பெனி கீழே விழுந்துருச்சு. அவங்களும் ஒரு காலத்தில் நல்லா இருந்தாங்க, ஒரு தடவை டப்பாலும் விழுந்துருக்காங்க. அப்போ இந்த விழுந்ததுலேருந்து எழுந்து திருப்பி பழைய நிலைமை கொண்டு நிற்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் பெரிய பெரிய சிஇஓஸ், சரியா? அப்போ நம்ம இவங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய பணக்காரர்லேருந்து ரொம்ப ஏழை வரைக்கும் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் விழுந்திருக்காங்க. யார் புலம்பாம் எழுந்து நின்றுருக்கிறாங்களோ அவங்கள உலகம் மதிக்குது. பாருங்களா, இப்போ சிஇஓ அந்த சுந்தர் பிச்சைக்கெலாம் 1-3 crore தரணும்னா அவங்களுக்கு இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க, விழுந்தா எழுந்து நிற்க வைக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. அவங்க இன்னையிலேருந்து ஒரு அடுத்த 20-30 வருஷத்துக்கு தள்ளி யோசிக்க தெரியுது, இண்டஸ்ட்ரி இப்படி தான் போகும், இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்குது, சரியா? அப்போ நம்ம பிரச்சனையை கண்டால் பயப்படாமல் எழுந்து நிற்க, ஏன்னா ஒரு காலத்தில் உங்களே என்ன இந்த மாதிரி சிஓ கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த திறமை இருந்தால் விழுந்ததுலேருந்து எழுந்து நிற்க தெரிஞ்சு அந்த டைமில் பிரச்சனை டைம் அந்த ஆட்டிடியூட் காப்பிட்ட தெரியுமா இருந்தால் நீங்களால அந்த பொசிஷனுக்கு தகுதியானவராகிடும். ஓகே, இவங்களுக்கு வேறு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி அவங்கள கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு ஆர்கனைசேஷன் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு ஓனர், நான் சொல்ல பெரிய கம்பெனியில் ஒரு சின்ன கம்பெனி, ஒரு ஓனர் அவருக்கு அது அதுக்கப்புறம் வந்து நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு மேனேஜர் கீழேயும் ஒரு 4-5 சூப்பர்வைசர், அது கீழே எம்ப்ளாயி, இப்படி ஒரு செட்டப்பில் இருக்குன்னு வச்சுக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன நடக்குது, எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு சுவாரஸ்யத்துக்கு, அந்த 1, 2, 3 நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸ் எப்படி தெரியும், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இல்லையா? அப்போது 0 சின்ன நம்பர், 9 பெரிய நம்பர். ஒரு விளையாட்டுக்காக சொல்லுமே, 9 பெரிய நம்பர் கரெக்டா, அது என்ன பண்ணுதான், 8 நம்பரை போட்டு அடிக்குதான். 8 சொல்லுது, எனக்கு வெளிக்குது, என்னை அடிக்காத அப்படின்னு கேட்குதான். நான் என்ன பாரு, நான் பெரிய நம்பர், உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, நான் அடிப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியும், முடிஞ்சது பார்த்துக்கோணும். 8 சொல்லு எனக்கு வெளிக்குது, என்னை அடிக்காது. அப்போ 9 சொல்லுதான், உனக்கு பொழுது போல 9-7 அடி, உன்னோட சின்ன நம்பரில் அது உன்னை கேட்க வர முடியும், கேட்டால் நான் அடிக்கிறேன்ல அப்படி சொல்லு. 8-7 அடிச்சுதான், அப்போ 7 சொல்லு, ஏன் என்ன அடிக்கிறேன், என்னை 9 அடிக்குது, என்னால் கேள்வி கேட்கவும் முடியல, நீ என்னோட சின்ன நம்பர், நான் உன்னை அடிக்கிறேன், உனக்கு தேவையான 6 அடி. இப்போ 7, 6, 6, 5 அப்படியே அடிச்சு 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 2-1 அடிக்குதான். அப்போ 1 யோசிச்சுதான், நம்ம யார் அடிக்கிறது, 1 சின்னது வந்து 0,
ஜீரோக்கு மதிப்பே கிடையாது. கரெக்டாக தனியாக ஜீரோக்கு என்ன வேல்யூ? மதிப்பு இல்லை. ஒரு செத்து போன பாம்பு அடிக்கிறது என்ன ஒரு ஹீரோயிசம் இருக்குது? அதனால் ஜீரோ அடிக்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ ஒன்று யோசிதான், 9-8 அடிக்கும் போது 8 பிடிக்கல, 8-7 அடிக்கும் போது 7 பிடிக்கல, ஸோ என்ன 2 அடிக்கிறது எனக்கும் பிடிக்கல, அப்போ நான் ஜீரோ அடிக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் ஒரு சேஞ்சாக ஜீரோவை அரவணைச்சிக்கிறேன். அப்போ ஒன்று என்ன பண்ணிச்சா, ஜீரோ அரவணைச்ச உடனே 1 10 ஆயிடுச்சு, 10 ஆனாலும் 9 மேலே போய் உட்காந்துருச்சு. அப்போ எல்லாரோட ஒரு மரியாதையான ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துருச்சு. ஓகேவா? இப்படி தான் இருக்கணும். ஒரு கம்பெனியில் ஒரு பாஸு அவர் மேனேஜர்ஸ்லாம் திட்டுறாரு, மேனேஜரெல்லாம் அவங்க சூப்பர்வைசரை திட்டுறாரு, சூப்பர்வைசர்லாம் எம்ப்ளாயை திட்டுறாங்கன்னா அந்த கம்பெனி இன்றைக்கி நாளைக்கு விழுந்துடும். ஆனால் எப்படி இந்த 1-0 அரவணைச்சதோ அந்த மாதிரி எல்லாருமே ஓனர் மேனேஜர்ஸை அரவணைச்சு போகிறாங்க, மேனேஜர்ஸ் சூப்பர்வைசர் அரவணைச்சு போகிறாங்க, சூப்பர்வைசர் எம்ப்ளாயை வரக்கணும், அந்த கம்பெனி வளரும். இப்போ சுந்தர் பிச்சை பாருங்களேன், கூகுளில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு மட்டும் இல்லைங்க அவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கிறது, வேறு இப்போ ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும், வேறு எந்த கம்பெனிலேருந்தும் இவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கார். ஏன் நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கார். இல்லை ஒரு இந்தியன் போய் ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியை லீட் பண்ணி நடத்திட்டு இருக்காருன்றது கேட்க நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹோல் கம்பெனிக்கே ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க. அவங்க அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் இது பண்ணுறாங்க, எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போய் அந்த கம்பெனி ஒரு லெவலுக்கு கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு சிஇஓட குவாலிட்டி. அப்போ நீங்களும் நானும் ஒரு ஏதாவது ஒரு கம்பெனியில் இருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு செட்டப்பில் இருக்கோம்னா நம்ம அங்கே நம்மளோட ப்ரெசன்ஸே வந்து எல்லோரும் அப்படியே ஆக்ரஷிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே ஒரு மேக்னெட் மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு டெண்டன்சி நம்மக்கிட்ட இருக்கணும். சரியா? அப்போ இந்த டாப் சிஇஓஸ் கிட்ட வந்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, அவங்களும் வாழ்க்கையில் தோத்துருக்காங்க, ஆனால் எழுந்து நின்று காமிச்சிருக்காங்க, அந்த இதை நம்ம கற்றுக்கணும். ஸோ தோல்வி வரும்போது கடவுள் விட்டு ஐயோ எனக்கு வந்து கஷ்டமே கொடுக்காதுன்னு கேட்கறதுக்கு பதில், கஷ்டம் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி தாங்கன்னு சொல்லணும். இவங்க எப்படி அரவணைச்சு போகிறாங்க எல்லாருக்கூடையும், அந்த மாதிரி நம்ம அரவணைச்சு போகணும். எப்படி நம்ம அந்த எக்ஸாம்பிளில் 1-0 அரவணைச்சதுனால அதோட வேல்யூ கூடிச்சோ, அது மாதிரி நம்ம வேல்யூவும் கூடும். நேற்று நம்ம வீடியோ இதே வீடியோ தான் போட்டிருந்தோம், எடிட் பண்ணோம், அப்லோட் பண்ணோம். ஆனால் அப்லோட் பண்ணி முடித்த உடனே எனக்கு ஒரு பிரதர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், வீடியோ எரர் வருது அப்படின்னு போட்டிருந்தார். எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்ட உடனே 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்க்கவே முடியல அப்படின்னு போட்டிருந்தார். அப்புறம் நானும் ப்ளே பண்ணி பார்த்தா கரெக்டாக 2 நிமிஷம் வரைக்கும் ப்ளே ஆகுது, அதுக்கப்புறம் அப்படியே இமேஜ் மட்டும்தான் இருக்குது, வீடியோ வரவே இல்லை. இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருக்கு. இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 600+ வீடியோஸ் போட்டுட்டோம், இது ஒரு புது இதாகிடுச்சு. என்ன நடந்ததுன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என்னோடய சோர்ஸ் ஃபைலில் வந்து பொதுவாகவே ஒரு வீடியோ 10 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணதே 1 GBக்கு மேலே இருக்கும். ஆனால் அது வந்து 300-400 MB தான் காமிச்சுது. என்ன நடந்ததுன்னு தெரியல. இனி ஒரு வாட்டி அந்த மாதிரி தப்பு வராமல் நான் பார்த்துக்கிறேன். சாரி, நேற்று போட்டிருக்கணும். அதுக்கு எனக்கு என்னென்னா, இப்போ இருக்கிற செட்டப்பில் வந்து அமிர்த வேலை முடிச்ச உடனே தான் ரெக்கார்டிங் பண்ண முடியும். டே பிரேக்கில் எங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு என்னால் பண்ண முடியாது. ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு செட்டப் ரெடி ஆகும் போது 24 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணலாம். அன்னைக்கு மலையாளத்தில் போடணும்னு ஆசை இருக்குது, இங்கிலீஷில் போடணும்னு ஆசை இருக்குது. இதெல்லாம் குடிசிக்கிறதுல நிறைவேறும்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.